கட்டுமான தின்பொலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டிக்கம்பிகள். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் எங்க இருக்கு, எப்படி அப்ளை பண்ணலான்றத டீடைலா பார்க்கலாம். இந்திய கடற்படையில எக்ஸிகியூட்டிவ், டெக்னிக்கல் ஆகிய பிரிவுகள்ல படிப்புடன் கூடிய வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. 10வது 12வது படிச்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அறிவிக்கப்பட்டிருக்கிற 30 காலி பணி இடங்களுக்கு ஆண்கள் பெண்கள்னு இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளவு சம்பளம், இந்த மாதிரியான டீடைல பிரீஃபா பார்க்கலாம். இந்திய கடற்படையில் எக்ஸிகியூட்டிவ், டெக்னிக்கல் ஆகிய வேலைகளுக்கு 30 காலி பணி இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள 30 காலி பணி இடங்களில் 21 இடங்கள் ஆண்களும் 9 இடங்கள் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு முடித்து வேதியியல் மற்றும் கணிதம் பாடப்பிரிவுகளை கொண்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆங்கில பாடத்தில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் 2004 July 2 முதல் 2007 January 1 பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். தகுதியானவர்கள் 12ஆம் வகுப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர். இறுதியாக தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு பயிற்சியுடன் கூடிய 4 பொறியியல் பட்டப்படிப்பும் படிக்க வைக்கப்படுவார்கள். BE எலக்ட்ரிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்க வைக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் படிப்பதற்கான செலவுகள், தங்குவதற்கு இடம், உணவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் இந்திய கடற்படையே ஏற்றுக்கொள்ளும். அதனோடு படிக்கும் காலத்தில் பயிற்சி மாணவருக்கு ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும். படிப்பு முடிந்த பிறகு பணியில் அமர்த்தப்படும் நபர்களுக்கு அந்தந்த பதவிக்கு ஏற்ற ஊதியம் அளிக்கப்படும். இந்திய கடற்படையில் உயர் பதவிகளுக்கு போக வேண்டும் என நினைக்கும் இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆர்வம் உள்ளவர்கள் www.joinindiannavy.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 30. சென்னை சுங்கத்துறை அலுவலகத்துல கார் ஓட்டுநர் வேலைக்கு காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. 10வது பாஸ் பண்ணிட்டு கார் ஓட்டுநர் உரிமத்தோட இருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். 20,000 to 60,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதா சொல்றாங்க இந்த வேலையில. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்ற டீடைல்ஸ் பிரீஃபா பார்க்கலாம். சென்னையில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் ஸ்டாஃப் கார் டிரைவர் வேலைக்கு 7 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 7 காலி பணியிடங்களில் பொது பிரிவினருக்கு 4 இடங்களும், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 1 இடமும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 1 இடமும், ஆதி திராவிட பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் கார் ஓட்டுநராக 3 பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும். அவ்வப்போது காரில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சரிசெய்ய தெரிந்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹19,900 முதல் ₹63,200 வரை ஊதியமாக அளிக்கப்படும். 18 முதல் 27 இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 3 ஆதி திராவிடர் பிரிவினருக்கு 5 வயது உச்சவரம்பில் தளர்வு அளிக்கப்படும். தகுதியானவர்கள் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். www.chennaicustoms.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை தரவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தி அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஜெனரல் கமிஷனரேட் ஆஃபீஸ் ஆஃப் தி பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், கஸ்டம் ஹவுஸ், நம்பர் 60, ராஜாஜி சாலை, சென்னை 601. விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் June 30. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.